ஏ காய்ஸ் வெல்கம் டு சி சூப்பர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் எடுக்க போகிறோம். என்ன அவேர்னஸ்னா வேக்சின் போடுறது தான். நீங்கள் போய் பார்த்துட்டோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கி ஹால் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு போஸ்ட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போடுற வேக்சின் போடுற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் வேக்சின் போடுற இடம். நாங்கள் போகிறோம், அப்போ தான் எல்லா கூட்டமும் போகிறாங்க, எல்லாம் ஊசி போட்டுட்டு. தேவகோட்டையில் வந்து இரவு சரின்னு இடம், அந்த இடத்துலாம் ஊசி போடுறாங்க. அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அவங்க உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர் எடுத்துக்கிறாங்க. என்னென்னா ஊசி போட்டதுக்கப்புறம் மெசேஜ் வரும், இது மாதிரி இந்த ஊசி போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்து எடுக்கிறாங்க, அந்த சின்ன பாட்டில் இருக்குல்ல அதுதான் வேக்சின், எடுத்து வச்சுக்கிறாங்க போடுறதுக்கு. எனக்கு போடல, எனக்கு இன்னும் கம்மியாக தான் ஏஜ் ஆகுது, அதனால் போடல. ரிலேட்டிவ்ஸ்க்கு போடுறாங்க, அதனால் உள்ளே போய் ஜஸ்ட்டு காட்டுறேன் நான், அவ்வளோதான். ஊசி போடுறாங்க, நான் வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சு கையை வச்சுட்டே போகிறாங்க பாருங்கள், ஊசி குத்துறத. அதனால போகிறாங்களா எதுன்னு தெரில. சரி, நான் அடுத்த இது காட்டுறேன். இது நான் ஸ்லோ மோஷன் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன டோஸ்டாக தான் இருக்குது, அவ்வளோதான். சல்லு நம்பிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி. நீங்கள் பயப்படாமல் ஊசி போடலாம், வேக்சின் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஊசி போட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்போம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் போன வாரம் தான் கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். மொத்தம் ரெண்டு டோஸு, அதில் முதல் டோஸு லாஸ்ட் வீக்கு நான் செலுத்திக்கிட்டேன். அதனால் சில சில உடல் வலி, காய்ச்சல் வர மாதிரி அறிகுறி அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும். மற்றபடி அந்த மூணு நாளைக்கு அப்புறம் வந்து உடல் சாதாரண நிலைக்கு வந்துடும். வேக்சினை வந்து நம்மளை போட்டுக்கணும் அறிவுறுத்துகிறாங்க. அதனால் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டுக்கிறேன். இந்த தடுப்பூசி போட்டுக்கிறதுனால நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது இல்லாமல் நம்ம மூலியமாக மற்றவங்களுக்கும் பரவாமல் இருக்க நம்ம வந்து வழிவகை செய்கிறோம். அதனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு, நீங்களும் இந்த வேக்சின் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கலாம். நன்றி. ஹாய், ஐ காட் வேக்சினேட்டட், கோவிஷீல்டு ஃபஸ்ட் டோஸ் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தேன், வேக்சின் போடுறது நம்மளுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வருமானன்னு. கண்டிப்பாக வருது சைட் எஃபெக்ட், ஒரு நாள் தான், அதுவும் ஃபீவர் மட்டும்தான் இருக்குது. ஸோ யாரும் பயப்படாதீங்க, கெட் வேக்சின்.